സ്പെയിൻ്റെ ആസ് യു ഗെറ്റ് വറുവായി കീയേറ്റ് സെലവ്. ഇപ്പോൾ വറവ് എട്ടണാ സെലവ് പത്തണാ, തപ്പു தானே. எட்டணா வரவு செலவு பத்துனாவா? கீங்கி போன அந்த உதடுக்கு ஆமாம் 1000 ரூபா கொடுத்து லிப்ஸ்டிக் வாங்கி போடுறாங்க. என் கருமா அதுக்கு காலங்காலத்தில் குளிச்சுட்டாவா அந்த உதடை பார்த்தானு வச்சுக்கா, சத்தியமாக சொல்கிறேன் லிப்ஸ்டிக்னால் அந்த பக்கமே போக மாட்டான். என்ன கேவலத்துக்கு போய் அந்த லிப்ஸ்டிக்கை வாங்கி போட்டுக்கிற? அது எவ்வளோ 1000 ருபீஸ் கொடுத்தா எவ்வளோ நேரம் அது உதக்கே இருக்கும்? நான் பார்க்குறேன் எதுக்கு இந்த பொம்பளைங்க எல்லாருமே இந்த லிப்ஸ்டிக்கை போட்டு சுற்றி நிற்கிறாங்க? அதான் போட்டானா ஏவாள் போட்டாளா? முதல் அவங்க என்ன கல்யாணமாக கட்டிக்கிட்டாங்க? இல்லை நல்ல நாள் பார்த்தாங்களா? இதை கேட்குறேம்பா, நல்ல நாள் பார்த்தாங்களா இல்லை புள்ள பெற்றுக்குனாங்களே, என்ன நல்ல நாள் பார்த்து புள்ள பெற்றாங்களா இல்லை லிப்ஸ்டிக்லாம் போட்டுக்கினாங்களா? வருவாய் கேட்டுற செலவு, வருவாய் கேட்டுற செலவு. பாதமையாமல் கூட முதலாக வந்து அவங்களுக்கு காதல்னா என்ன மயிர் தெரியாது, கல்யாணம்னா என்ன மயிர் தெரியாது. ஆனால் ஃபஸ்ட்டு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா, செக்ஸ். செக்ஸில் தான் உலகம் தோன்றுச்சு. இந்த காரணத்துக்காக தான் இன்றைக்கி வந்து வருவாயை மிஞ்சிய செலவு சென்று கொண்டிருக்கிற ஒரு கல்யாணம் பண்ணுறான், ஒரு கல்யாணம் பண்ணுறான்ப்பா, எவ்வளோ செலவு பண்ணுறான், எவ்வளோ செலவு. பாவம் அந்த அவன் வந்து எங்கேயோ வந்து இந்த ரிக்ஷா வண்டி எடுத்து அப்படியே 10 ரூபா 20 ரூபா 30 ரூபாயா 1000 ரூபா 1000 ரூபா சேர்த்து போய் கல்யாணத்தை கட்டி வைக்கிறான். என்னத்துக்கு மயர் அதை பிடுங்குற? புள்ளையை பெற்றுக்காமல் இருந்திருந்தா இந்த பிரச்சனை இல்லைல்ல. வருவாய் கேட்டு செலவு. உனக்கு வருவாயே இல்லை, உனக்கு எதற்கு திருமணம்? உனக்கு வருவாயே இல்லை, உனக்கு எதற்கு காதல்? இந்த ரெண்டுமே உன்னை அழிக்கக்கூடிய விஷயங்கள். இப்போ இந்த காதலும் திருமணமும் என்ன, செலவு செய்கிற விஷயம் தானே. நீ காதல் பண்ணுற, திருமணம் பண்ணுறனா எப்படா வேலைக்கு போவேன், எப்படா சம்பாதிப்பேன், எப்படா சாப்பிடுவேன், எப்படா இந்த கர்மாந்தரத்துக்களை காப்பாற்றுவேன்? அப்போ திருடுவேன், போய் சொல்லுவேன், ஏமாற்றுவேன், உன்னை அவள் திருட சொல்லுவா. இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. ஆமாம், நிறைய பெண்கள் தான் ஆண்களை போய் திருடியாவது கொண்டு வந்து எனக்கு சோறு போடுன்றா. எல்லாம் என் காதாலே கேட்டுருக்கான். ஆமாம், எவன் தாலியாவது அறுத்து எனக்கு வந்து நாக்கப் சாதனம் வாங்கி கொடுன்னு ஒட்டி பஸ்ஸில் பேசிகிட்டு போந்தேன், நானே என் காதால் கேட்டேன். கேவலமாக இல்லை, வருவாய் கேட்டு செலவு. வருவேட்டெல்லாம் செலவு பார்த்தனாம். அதான் ஏவெல்லாம் செலவு பண்ணிட்டா யாருனாங்க? அதுதானே முதல் ஆண் பெண்ணுன்றீங்க. நான் சொல்லலை, சொல்கிறீங்க ஆண் பெண்ணுன்றீங்க. பட் எதுவாக இருந்தாலும் பாவத்தை முதல் பண்ணவர்கள் அவர்கள் தான். அதை மட்டும் நான் வச்சுப்பேன். ரைட்டா? ஓகே.